வணக்கம் நம்ம பாவ பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திச்சுட்டு வரோம் ஸோ போன வீடியோவில் நம்ம எந்த மாதிரி நெகட்டிவ் டெம்பரமெண்ட்ஸ்னால் மனிதன் தனக்கும் தன்னை அடுத்தவர்களுக்கும் பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ கோவம் பேராசை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை கடும்பற்று அப்படின்னு அந்த ஆறு குணங்களையும் வேதாத்திரி மகரிஷி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஆறு குணங்களும் ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் அவனோட ப்ரீ டிட்டர்மைண்ட் செட் பாயிண்ட்ஸ் அவனுடைய மரபணுவில் இருக்கக்கூடிய பதிவுகள் அவன் பிறந்ததுலேருந்து கடைபிடித்து வந்த பணம் பழக்க வழக்கங்கள் அவனோட மென்டல் பர்செப்ஷன் இன்க்ளூடட் அதுக்கப்புறம் அவனோட உடம்பில் இருக்கக்கூடிய தற்போதைய ரசாயன நிலைகள் தான் ஒரு மனுஷன் கோரமாகற அது ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டியை மாற்றக்கூடியதாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு சில பிரெயின் ஏரியாஸில் சில பிரெயின் டியூமர் வரும்பொழுதும் அல்லது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்பொழுதும் ரொம்ப நார்மலாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு அப்யூசராக மாறு மாற மாறக்கூடிய தன் விஷயம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த எல்லா குணங்களுமே இந்த மூணு பாயிண்ட்ஸ்னால தான் ஏற்படுது இந்த குணங்கள்னால தான் நம்ம முதல்ல துன்பத்துல இருக்கும் ஒருத்தர் கோமா பொழுது சந்தோஷமா இருக்க மாட்டாங்க இருக்கும் இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தான் இருப்பாங்க ஸோ அவங்களால அந்த இடத்துலயும் சந்தோஷமா இருக்க முடியாது ஸோ இந்த ஆறு குணங்களும் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் துன்பப்பட்டுட்டு தான் இருப்பான் அவன் வந்து அந்த துன்பத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு இருப்பான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒருத்தர் போய் இன்னொருத்தர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கொலை பண்ணப்பட்டவர் வலியை அனுபவிச்சாரு சஃபரிங் அனுபவிச்சாரு உண்மை அந்த கொலையை பண்ணவனும் பெயின்ல இருந்திருக்கான் சஃபரிங்ல இருந்திருக்கான் இன் அடிக்குவேட்டாக ஃபீல் பண்ணியிருக்கான் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான மனநிலையோடு இருக்கல அவன் ஒரு பெயின்ல இருந்திருக்கான் அந்த ஆங்கரே முதல்ல ஒரு பெயின் தான் நான் கோமா இருக்கனாலே நான் ஒரு பெயின்ல இருக்கேன்னு தான் அர்த்தம் ஸோ நான் போய் ஒருத்தர் கொலை பண்ணுறேன் ஏன்னாக்கா அந்த என்கிட்ட இருக்கிற பெயின் எல்லாம் நான் வந்து உடனே டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இந்த பெயின் என்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் போறதில்லை இன்ஃபேக்ட் ஆம்பிளிஃபை ஆயிடுது அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது ஸோ அது இன்னும் எனக்கு வலிய வேதனையை கொடுக்கும் ஒரு கில்ட்டை கொடுக்கலாம் இல்லை நான் ஜெயிலுக்கு போய் அங்கே வேதனை படலாம் இல்லை எப்போ என்ன பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையே நான் வாழலாம் இல்லை டினையில இருப்பேன் நான் பண்ண தப்பே இல்லை அப்படின்னு டினில் இருக்கிறதும் ஒரு பெயின் தான் ஸோ கோவத்துல இருக்கிறவனும் சந்தோஷமாக இல்ல பேராசையில் இருக்கிறவன் அவனுக்கு ஏற்கனவே நிறைய சொத்துக்கள் பணம் எல்லாமே இருந்தால் கூட அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கல இன்னும் சந்தோஷத்தை வெளியில் தேடிட்டு இருக்கான் இன்னொன்று ஏதோ கிடச்சா சந்தோஷம் வரும்னு நினச்சி தேடிட்டு இருக்கும் போது அவனும் ஒரு தான் இருக்கான் ஸோ அந்த மனிதர்களுக்கு அந்த இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கிடைக்கும் பொழுது தான் இந்த ஆறு குணங்கள்லேருந்து அவங்களால வெளியில வர முடியும் சோ அந்த ஆறு குணங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான அந்த ஹெல்ப் பண்றதுக்கு யோகிக் ரிலீஜன் எப்படி ஹெல்ப் பண்ணுது அது கரண்ட் சயின்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஒருத்தரோட மூளை அமைப்பு மரபணு அமைப்பு அதனாலதான் துன்பங்கள் ஏற்பட்டு மனுஷங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம் ஸோ இப்போ அந்த மூளை அமைப்பையும் அவங்களுடைய மரபணுக்களையும் மாற்ற முடியுமா எப்படி அதை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தா யோகிக் ரிலீஜியன் யோகிக் ட்ரெடிஷன் வந்து ரெண்டு விஷயங்களை பரிந்துரைக்குது ஒன்று சாதனா இன்னொன்று பிரத்யாகாரம் நான் பதஞ்சலியோடய வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தியிருக்கேன் ஸோ தமிழில் சொல்லணும்னு சொன்னால் சாதனைன்னா பயிற்சி ஸோ நல்ல விஷயங்களை பயிற்சி பண்ணி பண்ணி அதை நம்மளோட ஹேபிட்டாக மாற்றிக்கிறது யோகா பிராணாயாம தியானம் போன்ற விஷயங்களை பண்ணி பண்ணி அதை பண்ணும்போது முதல்ல நம்மளோட இம்பேலன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சரியாகிறத நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ ஒருத்தருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களோட அந்த லெவல் ஆஃப் டெஸ்ட்ரோஸ்டான் என்ன ஆயிருக்கு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சயின்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட ஹாப்பினஸ் கோஷன் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறது கூட எஃப்எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதை பற்றின கேஸ் ஸ்டடீஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் எல்லாம் நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம இது வரைக்கும் மட்டும் பார்க்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்மளோட அந்த பயோகெமிக்கல் பேலன்ஸ் ஆஃப் த பாடி அதை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே வரும் அப்படி வரும்பொழுது நம்மளோட இந்த ஆறு குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நெகட்டிவ் டெம்பரமெண்ட்ஸ்லருந்து அந்த நெகட்டிவ் டெம்பரமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ஸோ நம்மளோட ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட டெம்பரமென்ட்ஸை ஜாஸ்தியும் பண்ணும் குறைக்கவும் குறைக்கும் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹேபிட்ஸை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஜாஸ்தியாகிட்டே போகும் ஸோ ஒருத்தர் மேலே நம்மளுக்கு கோவம் வருதுன்னு சொன்னால் அந்த கோபம் வரதுக்கான காரணங்களே நம்ம திரும்பி திரும்பி யோசித்து கோவம் வருது நியாயம்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மென்டல் பர்செப்ஷன் எடுத்தோம்னு சொன்னால் கோவம் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் யோகிக் சயின்ஸும் ஆக்சுவல் சயின்ஸும் ஒரு விஷயத்தில் அக்ரி பண்ணுறாங்க அது என்னென்னா ஒரு மனிதனுடைய தன்மைங்கிறது ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே உழறது எப்படி ஒரு இயற்கையான நிகழ்வோ அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய மன அமைப்பும் உடல் அமைப்பும் அவன் எப்படி செயல்படுகிறாங்கிறதும் ஒரு இயற்கையின் நிகழ்வு இது ரொம்ப அழகா கீதையில வந்து சொல்லியிருப்பாரு இயற்கையின் பிரகிருதியின் குணங்களால் மனிதன் காரியம் ஏற்றுகிறான் இயற்கையின் குணங்களால் மனிதன் காரியம் ஏற்றுகிறான் ஒரு ஒருத்தனோட செயலும் இயற்கையின் குணம்தான் அவனை பாவின்னு நம்ம போய் முதிரை குத்துறது ஒரு ஒரு அறியாமை அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்மளுடைய மென்டல் பர்செப்ஷன்ஸையும் நம்ம பயிற்சி பண்ணிட்டே பொழுது நம்மளுடைய பயோகெமிக்கல் நேச்சர் மாறும் அப்படியே அது நம்மளுடைய மரபணு பதிவுனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் மாற்றக்கூடியதாக இருக்கு ஸோ அந்த விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அதே மாதிரி நம்மளுடைய அந்த குணங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிட்ட நெகட்டிவ் டெம்பரமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வரணும் கோவத்தை நம்ம வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்ணலாம் நான் இவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணலாம் அதை விட ஒன்று என்ன நான் சொல்லுவேன்னு சொன்னால் அவன் வந்து இயற்கையாகவே அவனுக்கு அமைஞ்ச அந்த ப்ரீ டிட்டர்மைண்ட் செட் பாயிண்ட்ஸ்னால இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் நான் இங்கேருந்து ஒரு ஆப்பிள் மரத்தில் ஒரு கழு தூக்கி போடுற ஆப்பிள் வேணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பிள் கீழே விழுந்துது நான் வந்து அந்த மரத்து மேலே கோவப்படுவேனா நான் தானே கழு தூக்கி போட்டேன் நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஸோ அது கோவப்பட மாட்டேன் ஏன்னா அது லா ஆஃப் நேச்சர் லா ஆஃப் ஃபிசிக்ஸில் அப்படி தான் விழுவனு நான் எனக்கு தெரியும் அதே மாதிரியான லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் அப்ளைட் இந்த த யுவர் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆல்சோ ஸோ அது மாதிரி அதனால தான் அந்த மனுஷன் வந்து அந்த செயலை பண்ணுறேன் அப்படின்னு உணரும் பொழுது என்னோடய கோவத்தை நான் நியூட்ரலைஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு ஒரு கிரீடு இருக்கு பெரிய பேராசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் அடையக்கூடிய விஷயங்களை நான் அடைஞ்சிட்டே இருந்தாலும் அது பின்னாடி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற உண்மையை நான் முழுமையாக நம்புறதன் மூலமாகவும் அந்த ஏதாவது ஒரு விஷயத்து மேலே அந்த ஆசை வரக்கூடிய அந்த தாட்ஸையே திரும்பி திரும்பி நினச்சி அதை செரிஷ் பண்ணாமல் அந்த தாட்ஸ்லேருந்து எப்படி டிட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் என்னோட கிரீடை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த தாட்ஸ்லேருந்து இருந்து டிட்டாச் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு கலை தான் தியானம் ஸோ தியானம் பண்ண பண்ண அந்த ஒரு வித்தை நம்மளுக்கு கிடச்சிடும் அதை நம்ம பண்ணி நம்மளோட பேராசையிலேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஸோ இம்மாரல் செக்ஷுவல் டிசையர்ஸ் அதாவது ஒருத்தனை கேட்கக்கூடிய ஒரு முறையற்ற பால் கவர்ச்சி ஏன் ஏற்படுத்த அவனுக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் இன்னடிக்குவசி இருக்குது அவனுக்கு திருப்தி வாழ்க்கையில் கிடைக்கல அதனால அவன் எதையாவது ஒன்றத்தை பண்ணி திருப்தி அடையலான்னு பார்க்குறான் அவனுக்கு அந்த உள்மன திருப்தி உண்மையான திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம காமிச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவன் அதிலிருந்து விடுபட முடியும் அதுக்கடுத்தது பிரத்யாகாரா அப்படின்னா வைராகியம் அப்படின்னு சொல்லலாம் பற்றின்மை அப்படின்னு சொல்றதை விட அதை வைராகியம் அப்படின்னு சொல்லலாம் வைராகியம்னா நான் இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நான் விலகி இருப்பேன் அப்படிங்கிற வைராகியம் ஸோ விலகி இருக்கிறதுனா பச்சின்மைனா நம்ம முதல்ல என்ன நினச்சுக்கிறோம் நம்ம ஆஹ் கணவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ஜாப்ல இருந்து விலகி இருக்கிறது வீட்டில் இருந்து விலகி இருக்கிறது அப்படி இல்லை அது ரொம்ப கடைசி நிலையாக இருக்கட்டும் முதல் நிலை அந்த ஒரே ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இருக்கிற அந்த சுயநல எண்ணங்கள்லேருந்து நான் விலகி இருக்கிறது ஸோ கணவனோட அல்லது பிள்ளையோட என்னோட ஜாபில் இருக்கிறவங்களோட என் சுயநலத்துக்காக அவங்களாம் செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஈகோஸ்ட் ஈகோயிஸ்ட் இருந்து விலகி இருக்கிற ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிறது ஸோ இந்த பயிற்சியும் இந்த வைராகியம் பற்றின்மை வைராகியமும் சாதனா அண்ட் பிரத்யாகாரம் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஆறு குணங்களையும் நம்மக்கிட்டேருந்து அறுக்கும் அவ் அதை ஞானிகளும் முனிவர்களும் ஆத்ம விடுதலைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த ஆறு குணங்களும் போகும்பொழுது இருந்து நம்ம விடுபடறதை மன அமைதி அடையிறத நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு கூட இருக்கவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க அதை கூட நீங்கள் அக்கௌண்டில் எடுத்துக்க உங்களுக்கு பர்சனலாக உங்களோட உள் மன அமைதியை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதுதான் விடுதலை லிபரேஷன் எமான்சிபேஷன் எந்த வார்த்தை வேணாலும் நீங்கள் சொல்லுங்க அது ஒரு அனுபவம் அதை அனுபவிச்சு பார்க்கும்பொழுது அது தெரியும் ஸோ இந்த நிலைய விதவிதமான மதங்கள் விதவிதமான வார்த்தைகளில் சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே ஒரு நெகட்டிவ் கனட்டேஷனோடய சொல்கிறாங்க ஜீசஸ் இதை எண்ட் ஆஃப் சின் பாவத்தின் முடிவு அப்படின்னு சொல்றாரு புத்தர் இதை துன்பத்தின் முடிவு என் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லு சொல்றாரு இந்து மதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா என் ஆஃப் ஹியூமன் மனிதத்தின் முடிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த குணங்களும் விடு அறுபட்ட நிலைய அதாவது ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனந்த நிலையில இருக்கோம்னா ஆனந்தம்னா என்னன்னா அது ஒரு நெகட்டிவ் கொனடேஷன் இருக்கிற ஒரு வேர்டு தான் ஆண் அப்படின்னா ஹியூமன் அந்தம் அப்படின்னா எண்ட் அந்தாதி அப்படி சொல்றோம் இல்லையா அந்தம் அப்படின்னா தமிழ்ல முடிவு அப்படின்னு அர்த்தம் அந்த மனிதம் முடியும் இடம் டு ஹியூமன் டு எரர் மனிதனா இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அத வந்து பாவி பாவி பாவின்னு அவங்கள சொல்றது ஒரு அறியாமை மனிதனா இருந்தா தப்பு பண்ணுவான் அந்த இடம் முடியக்கூடிய இடம் தான் அந்த ஆனந்த நிலை அந்த ஆனந்த நிலையை அடைஞ்ச ஒருத்த நானும் துன்பத்துல இருக்க மாட்டான் ஏன்னா ஆனந்த நிலையில இருக்கான் மற்றவர்களுக்கும் அவன் துன்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்கிட்ட தான் நான் மத்தவனுக்கு கொடுப்பேன் நான் துன்பத்துல இருந்தா மற்றவர்களுக்கு நான் துன்பத்தையே கொடுப்பேன் நான் ஆனந்த இருந்தா அமைதியான நிலையில இருந்தால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் எந்த துன்பமும் ஏற்படாது அமைதி தான் ஏற்படும் ஸோ அதுதான் எல்லா ரிலிஜியன்ஸும் இந்த வார்த்தைகளில் சொல்கிறாங்க இதை ஏன் நெகட்டிவ் கொனக்டேஷனில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்த விஷயந்தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா நம்மளுக்கு பாவம் சஃப்ரிங் சின்ஸ் அந்த துன்பங்களை தான் நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் முடியும் அப்படின்னு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ வாழ்க்கையில் ஸ்வீட்டே சாப்பிடாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து அவர் வந்து ஸ்வீட் எப்படி இருக்குன்னு கேட்டார்னா எப்படி நீங்கள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நம்பர் ஒன் அவரே சாப்பிட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அதை அப்போ நம்பர் டூ நீங்கள் அதை வெர்பலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு சொன்னால் அது புளிப்பு மாதிரி இருக்காது காரம் மாதிரி இருக்காது உப்பு மாதிரி இருக்காது துவர்ப்பு மாதிரி இருக்காது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஒரு டீச்சிங் ஸ்டைல தான் எல்லா மதங்களும் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மூலமா நம்மளையும் இந்த அறுகுணங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் இந்த அருகுணங்களால துன்பப்படுறவங்க தான் மற்றவர்களுக்கும் துன்பத்தை விளைவிக்கிறாங்க அவங்கள அந்த இருந்து நம்ம விடுவிக்க முடியும் ஆனால் இப்போ பார்த்தா ஓகே இதெல்லாம் மென்டல் பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது யோகா மெடிடேஷன் பண்ணுறது எல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ரியல் சஃபரிங்ஸ் இருக்குது நம்ம உலகத்தில் வீட்டை விட்டு வெளில போய் பார்த்தா ரியல் சஃபரிங்ஸ் இருக்குது இல்லையா பாவரிட்டி இருக்குது போர் இருக்குது நீ நான் சண்டை போட்டுக்கிறாங்க உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்குது சைல்டு அப்யூஸ் நடக்குது ஸோ இதுக்கெலாம் நம்ம எப்படி நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் என் வீட்டில் உட்காந்து இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல்யர் ஸ்லீவ்ஸப் நீங்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும் இந்த மாதிரியான அப்யூசிவ் எண்ணங்கள் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அவருக்கு மூளையில் அவருடைய உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த எண்ணங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நியூரோ சயின்ஸில் பயோடெக்னாலஜி ப யூஸ் பண்ணி இன்னும் நிறையா படிக்கணும் அதை அனலைஸ் பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய ரீசர்ச் பண்ணணும் மூணாவது அந்த மாதிரியான பேட் டெம்பரமெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீ பாவி அப்படின்னு சொல்லி ஒதுங்காமல் அந்த பேட் டெம்பரமெண்ட்ஸ்லேருந்து அவங்க வெளியில் வர இந்த அருகுணங்கள்லேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த ஆனந்த நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அமைதியான மனநிலையை அவங்களால அடைய முடியும் அடுத்தது நம்ம ஒரு சொசைட்டியாக கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் பாவர்ட்டி போர் இதெல்லாம் நம்ம ஒழிக்க முடியும் அண்ட் ஆல்சோ தியானம் பண்ணுங்கள் டிட்டாச்மெண்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தியானமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டும் ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளும் துன்பங்கள்லேருந்து விடுபடலாம் நம்மளை கூட இருக்கிறவங்களுக்கும் துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம உதவலாம் நன்றி